அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து இப்போ தஞ்சாவூர் வந்திருக்கோம். எந்த ஒரு பிளாகும் நம்ம போடலை, ஆனால் ரெசிபியும் இன்றைக்கி கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபி சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன சாப்பிட்டோங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது தஞ்சாவூரில் இருக்கிற ஆரிய பவனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து புரோட்டாசி விருந்துக்கு பெரிய ஒரு மெனு இதே போட்டிருக்காங்க. என்னென்ன விருந்துங்கிறத பற்றி நம்ம மெனு கார்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரிய பவன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தஞ்சாவூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா ஜங்ஷன், அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் சூப்பரான ஹோட்டலாக நல்லா இருந்தது, சுத்தமாகவும் இருந்தது. நாங்கள் வந்து மேலே மயமாடியில் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த சாப்பாடெலாம் இருந்தது. இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்களை வந்து சின்ன குழந்தைங்க இருந்தால் கூட அவங்களையும் இந்த சேரில் உட்கார வச்சுக்கலாம். அழகாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா சுத்தமாக சுகாதாரண முறையில் இருந்தது, டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்தது. அங்கே மாடியில் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கடையெல்லாம் நிறையா இருந்தது. என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டேபிளில் உட்காந்துட்டோம். ஃபுல்லாக டெக்கரேஷனாக சூப்பராக இருந்தது. மெனு கார்டில் பார்த்துட்டு இருந்தோம் இதில் என்னென்ன சாப்பாடு இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இதை ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இதில் நிறையா வந்து மெனு கார்டில் நிறையா ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. நிறையா இருந்தது. நாங்கள் வந்து பட்டர் நான் தான் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்பெஷல் மீல்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சூப் வச்சுட்டாங்க. நாங்கள் ரெண்டு மீல்ஸ் சொல்லியிருந்தோம். சூப்பு வந்து நல்லா சூடாக நல்லா இருந்தது. அப்புறம் பட்டர் நான், இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுமேல நமக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடியாகி கொண்டு வந்துட்டாங்க. நானும் சூப்பராக இருந்தது, பட்டர் மசாலாவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் மீல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஸ்பெஷல் மீல்ஸ், எல்லா விதமான அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய ரெசிபி இதில் வச்சுருந்தாங்க. ரசம், கீரை கூட்டு, சாம்பார், வத்தக்குழம்பு, சப்பாத்தி, கூட்டு, பொரியல், ரசம், மோர், அப்புறம் அந்த பருப்பு பொடி, நெய் வரைக்கும் ஒரு பவுலில் வச்சுருந்தாங்க. இது வந்து மஷ்ரூம் 65. நாங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆர்டர் பண்ணிட்டோம், இது கூட தேவையே இல்லை. அவ்வளோது சூப்பராக இருந்தது சாப்பாடு. அந்த கூட்டு பொரியெல்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி வச்சுட்டாங்க. அந்த 65 கூட நல்லா தான் இருந்தது, ஆனால் அதெல்லாம் கூட தேவையே இல்லை. அவ்வளோது இப்போ வந்து நமக்கு ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்தது, காரம்லாம் அவ்வளோக்கா இல்லை, சூப்பராக இருந்தது சாப்பாடு. நல்லா பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம். பப்படு, சம்பால், ஊறுகாய் அப்படின்னு நிறையா இருந்தது. வெந்நீர் கேட்டோம், அழகாக ப்ளாஸ்கில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பத்த மிளகா கூட உப்பு கொடுத்தாங்க. சாப்பாடெலாம் செமையாக நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் போய் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஹோட்டலில் நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.